ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து கிளாஸ் ஐட்டமும் செராமிக் ஐட்டமும் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் சென்னையில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பாட்டில் இது எல்லாமே சென்னையில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினது. சென்னை கிளாஸ் வேர்ன்ட்டு கடை, அதில் ஆன்லைன் மூலமா வாங்கினேன். இது வந்து 1/2 kg பிடிக்கும். நல்லா ஏர்டைட்டாக இருக்கும் முடி. நம்ம எது போட்டு வச்சாலும் நல்லா நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும். இதில் இது குட்டி குட்டி பாட்டில், இதில் 1/6, இதில் 6, இதில் 6, இதில் 6, எல்லாத்துலேயுமே நான் 1/2 dozen வாங்கிக்கிட்டேன். எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம். இது வந்து நான் சேலம் டிமார்ட்டில் வாங்கினேன். இது 4 glass வந்து 109 rupees என்னமோ வந்துச்சு. இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் நான் சேலம் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதில் 2 மட்டும் நான் வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு. என்ன, இது கொஞ்சம் மூடி ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் இதில் நான் வாங்கலை மறுபடி. அடுத்து வந்து நான் டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு தண்ணி ஜக்கு, இதுவும் டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஜூஸ் கிளாஸு, இதுவும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நிறையா நான் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்து 4 வாங்கியிருக்கேன். இது ஜூஸ் கிளாஸ் தான். இந்த குட்டி குட்டி கிளாஸ் வந்து இந்த ரோட்டு ஓரம் கடை போடுவாங்கள்ல, அதில் வாங்கினேன். எங்கேயாச்சும் ஏதாச்சும் பார்த்து எனக்கு பிடிச்சிச்சின்னா நான் வாங்கிடுவேன். அது பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன கடையாக இருந்தாலும் சரி. இது 10 ₹10 தான் வாங்கினேன். இது கரெக்டாக இருக்குது ஜூஸ் குடிக்க. இதுவும் அந்த கடையில் தான் வாங்கினேன். இது 20-20 rupees தான். அடுத்து இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது நம்ம எது வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதுவும் டைட்டாக இருக்குது மூடி. இதுவும் சென்னையில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினப்போ வாங்கினது தான். இது வந்து கிளாஸ் இல்லை, இது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது வந்து கிஃப்டாக வந்தது. இதில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது காமிக்கிறவங்களுக்கு. இது வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து கிஃப்டாக கொடுத்தது எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டேவுக்கு. அடுத்தது வந்து இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். இதுவும் ஜூஸ் கிளாஸ் தான். இல்லைன்னா நம்ம தண்ணி குடிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது இந்த மாடலு. இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். இது வந்து உப்பு ஜாடி மாதிரி தான். ஏற்கனவே நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது வேறு மாடலு, அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ கிளாஸ் ஐட்டம்லாம் அவ்வளோதான். இப்போ வந்து செராமிக் ஐட்டத்தில் காமிக்கிறேன். இது வந்து நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு, பாயாசம், இந்த மாதிரி சூப்பு இதெல்லாம் குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. இதுவுமே நான் ரோட்டு இருக்கிற கடையில் தான் வாங்கினேன். 20-20 rupees தான். இதுவுமே ஒன்று ஒன்று பார்க்க நல்லா லுக்காக இருக்குது. இது வந்து டீ கப்புன்னு சொல்லி வாங்கினேன். ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் டீ கொடுத்தா இவ்வளோ டீ குடிக்க முடியல. இது பார்க்க டிசைன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு அப்புறம் பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சின்னதாக வாங்கிட்டு வந்தேன். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். இது வந்து தருமபுரி போகிற வழியில் அதியமான் கோட்டையில் காலபைரவர் கோயிலுக்கு போவோம் மாதம் மாதம். அங்கே போனப்போ வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வாங்கினது அந்த ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கோம். இந்த செராமிக் கப் வந்து எங்கள் அக்கா பையன் வந்து சென்னையில் வேலையில் இருந்தான். அவனுக்கு ஆஃபீஸில் கிஃப்டாக கொடுத்தது. அதை வந்து எங்கள் பொண்ணு வந்து எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தா. அந்த கப் இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டேவுக்கு கிஃப்டாக வந்தது. இது வந்து நாங்கள் என்ஃபீல்டு வண்டி எடுத்தோம், ராயல் என்ஃபீல்டு, அதுக்கு வந்து கிஃப்டாக வந்தது. இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இன்னும் யூஸ் பண்ணலது. செராமிக்கு தான் இதுவும். அதுலேயே வந்து நம்ம சட்னி சின்ன கம்மியாக ஏதாச்சும் குழம்பு வச்சா ஊற்றி வைக்கிற மாதிரி பவுல் மாதிரி இருந்துச்சு அது. இது இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். இதுவுமே டிமார்ட்டில் வாங்கினது தான்.
இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி யூஸ்க்கு. இது வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்று பொற போடுறதுக்கு வச்சுப்பேன், தயிர் போட்டு வச்சுப்பேன் இதில், அதுவும் செராமிக் தான். இது ஒரு இதுவும் செராமிக் மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து கேரளாவில் வாங்கிட்டு வந்தது, எங்கள் பையன் டூர் போயிருந்தான். அப்போ வந்து இது ரொம்ப நல்லாயிருக்குமா உனக்கு தான் இது மாதிரிலாம் பிடிக்குமேன்னு சொல்லி அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி எனக்கு காமிச்சிட்டு வாங்கிட்டு வந்தான். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன், இந்த டிசைன் பார்த்ததுமே பிடிச்சிச்சு. இப்போ நிறையா வந்திருக்கு டிமார்ட்டில், ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுவும் வாங்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதுவுமே டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நாம் இந்த சிக்கன் ஐட்டம் ஏதாச்சும் செஞ்சால் இதில் சாஸ் ஊற்றி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இது குட்டி குட்டி பிளேட்டு, நம்ம ஏதாச்சும் பப்ஸு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்தால் உரம்புற வந்தால் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குது. குழந்தனார் வீடு சிவகாசியில் இருக்குது, நாங்கள் அங்கே போனப்போ இது வாங்கிட்டு வந்தேன். எங்கே போனாலுமே கடைக்கு போய் எது நல்லாயிருக்கோ அதை வாங்கிட்டு வந்துடுறது. இது வந்து மதுரையில் வாங்கினோம். மதுரைக்கு நான், எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம். அப்போ வந்து இதை வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்தது, எங்கள் மாமியார் மாமனார் இருக்கிறதுக்காக வீடு கட்டினோம், அதுக்கு கிஃப்டாக வந்தது. இது இன்னும் எங்களுக்கு வீடு கட்டலை, அவங்களுக்கு மட்டும்தான் கட்டியிருக்கோம். இது வந்து போத்தீஸில் வாங்கினேன், இதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், அதனால் வாங்கினோம். வெய்ய காலத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு நம்ம குடிச்சிக்கலாம், மண்ணிலேயே வாட்டர் கேன், மண் குவலையா இதுக்கு பேர், மூடியோடு வருது, அதுக்கு கிளாஸும் கூட. வெய்ய காலத்துக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது, போன வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன், இப்போ நான் எடுத்து கழுவி வைக்க போகிறேன். அவ்வளோதான் எங்கிட்ட இருந்தது காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.